வணக்கம் இன்னைக்கு ஒரு திருக்குறள் பார்க்கலாம் அந்த திருக்குறள் வந்து எழுபத்தி ரெண்டாவது குரல் அதிகாரம் எட்டு அன்புடைமை இப்போ குடலை பார்க்கலாம் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்பிலார் அன்பிலார்னா என்ன அன்பில்லாரை பிரித்து பாருங்கள் அன்பு இல்லார்ன்னு வரும் அன்புனா என்ன கைண்ட்னஸ் அஃபெக்ஷன் இல்லாருன்னா இல்லாதவங்க அப்போ கைண்ட்னஸ் இல்லாதவங்க எல்லாம் தமக்குரியர் எல்லாம்னா அவங்களோடது மட்டும் இல்லை அவங்க கண்ணில் பார்க்குறதெல்லாம் எல்லாம் நம்ம நமக்குன்னு நினச்சிப்பாங்களாம் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அன்புடையார் நான் என்ன அன்புடையார் பிரிங்க அன்பு உடையாள்னு வரும் அன்புனா என்ன அஃபெக்ஷன் கைண்ட்னஸ் உடையாள்னா உள்ளவங்க அப்போ அன்பு இருக்கிறவங்க என்பும் முறியர் பிறருக்கு அப்படின்னா அவங்களோடதையும் மற்றவங்களுக்கு கொடுத்து வாழ்வாங்க சந்தோஷமாக இந்த குரலுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் மகாபாரதத்துல வர கர்ணனை நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் கர்ணன்னா என்ன ஞாபகம் வரும் வீரம் குணம் அவரோட கவச குண்டலம் ஞாபகம் வரும் கர்ணனோட உயிருக்கு பாதுகாப்பா இருக்கிறதே அவரோட கவசமும் குண்டலங்களும் தான் யாரு உதவின்னு கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்லாதவர்னா கர்ணன் இதை தெரிஞ்ச இந்திரன் போரில் கர்ணனை தோற்கடிக்கிறதுக்காக கர்ணனோட கவசத்தையும் குண்டலத்தையும் கேட்குறாரு அந்த கவசத்தையும் குண்டலத்தையும் கொடுத்துட்டா அவரோட உயிருக்கு ஆபத்துன்னு கர்ணனுக்கு நல்லாவே தெரியும் தான் கிட்ட உதவின்னு கிட்ட இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்றனால கர்ணன் வந்து அவரோட உயரையும் நினைக்காம தன் கவசத்தையும் குண்டலத்தையும் வெட்டி இந்திரன் கிட்ட கொடுத்தாரு கதையிலேருந்து என்ன தெரியுது தன் உயிராக இருந்தாலும் உதவின்னு கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாதவர்னா கர்ணன் நம்ம நம்மளோடத மற்றவங்களோட பகிர்ந்துக்கிட்டு சந்தோஷமாக வாழலாம் இன்னொரு தடவை இந்த குடல பார்க்கலாமா அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு இன்னொரு குரரோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்